Welcome to Maran CSC Chemistry. Today's topic is strength of acids and bases. அமிலங்கள் காரங்களுடைய வலிமைகள். அந்த ஸ்ட்ரென்த் எப்படி டிசைட் பண்ணுறது? ஒரு வெயிட் லிஃப்டர் இருக்கிறாரு, நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோம்? ஹவு மச் வெயிட் ஹீ கேன் லிஃப்ட் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? எவ்வளோ எடையை வந்து அவர் தூக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து அதே மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எவ்வளோக்குள்ள அவங்களுக்கு புரியுதோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து தே வில் பி ஸ்ட்ராங் இன் தேர் சப்ஜெக்ட். நிறையா புரிஞ்சிச்சுன்னா அவங்க பாடத்தில் வலிமையாக இருப்பாங்க, புரியலைன்னா அவங்களுடைய பாடத்தில் அவங்களோட செஞ்சு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆசிட் இருக்குது, அதை வந்து வாட்டரில் போடும் போது இட் ஷுட் கிவ் ஹச் ப்ளஸ் அயன், அது மாதிரி பேசாத நான் இட் வில் கிவ் ஓஹெச் மைனஸ் அயன். எவ்வளோக்கு அளவு வந்து அது பிரிஞ்சு டிசோசியேட் ஆகி ஹச் ப்ளஸ் அல்லது ஓஹெச் மைனஸ் அயன் கொடுக்குறோம், அதை பொறுத்து அவருடைய ஸ்ட்ரென்த் வந்து. சப்போஸ் இஃப் இட் கிவ்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹச் ப்ளஸ் அயான்ஸ் இட் வில் பி ஸ்ட்ராங் ஆசிட். அப்படி இல்லாமல் ஹச் ப்ளஸ் அயன் குறைவாக இருந்துச்சு, முழுசாக அயனைஸ் ஆக முடியலை அப்படின்னா என்ன வீக்காக இருக்கும். சேம் இஸ் கேஸ் வித் பேஸ். இதே மாதிரி தான் காரணம், ஓஹெச் வந்து நிறையா கொடுத்துச்சுன்னா வலிமை வந்த காரணமாக இருக்கும், ஓஹெச் வந்து குறைவாக கிடச்சிதுன்னா அது வந்து வலிமை குறைந்த காரணமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு எப்படி கிளாஸ் ரூமில் புரிதலோ அது மாதிரி வந்து அமில காரணத்துடைய வலிமை வந்து பிரிதல் டிசோசியேஷன் அதை பொறுத்துருக்கு. ஸோ ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸில் வந்து நான் ஒன் மோல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ எடுக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்டர்டான அளவு இருக்குது. ஒன் மோல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், அதை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது எவ்வளோ ஹச் ப்ளஸ் அயன் வருது அல்ல எவ்வளோ ஓஹெச் மைனஸ் அயன் வருதுங்கிற பொறுத்து நம்முடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் ஹச் ப்ளஸ் அயன்ஸ் ஆர் ஓஹெச் மைனஸ் அயன்ஸ் ப்ரொடியூஸ் பை ஒன் மோல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இன் வாட்டர். ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது எவ்வளோ ஹச் ப்ளஸ் கிடைக்குது அதாவது எவ்வளோ ஓஹெச் மைனஸ் கிடைக்குங்கிற பொறுத்து அதில் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஹச் டூ ஓவில் ஒரு மோல் சேர்மம் உருவாக்கக்கூடிய ஹச் ப்ளஸ் அல்லது ஓஹெச் மைனஸ் அயனிகளுடைய எண்ணிக்கை, இதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து டிசைட் பண்ணுறோம். இப்போ ஜென்ரலாக ஆசிட்க்கு வந்து எப்படி ஹச்ஏன் எடுத்துருக்குறோம், இட் இஸ் புட் இன் வாட்டர், இதில் இருக்குது நீரில் இருக்குது. ஆசிட்ங்கிற என்னது, இட் வில் டொனேட் அ ப்ரோட்டான் சொல்லியிருக்கிறோம். இது ப்ரோட்டான் டொனேட் பண்ணும்போது ஹச் டூ எதாக மாறும், ஹச் த்ரீ ஓ ப்ளஸாக மாறும். அமிலம் ஒரு ப்ரோட்டானை வழங்கிய பின்பு வழங்குது, அப்போ ஹச் டூ அந்த ப்ரோட்டானை வாங்கி எதாக மாறுது, ஹச் த்ரீ ஓ ப்ளஸாக மாறுது. ஆஃப்டர் டொனேட்டிங் எ ப்ரோட்டான் ஹச்ஏ வில் பி கன்வெர்டட் அஸ் ஏ மைனஸ். ப்ரோட்டானை வழங்கிய பின்பு ஹச்ஏ எதாக மாறும், ஏ மைனஸாக மாறும். இப்போ இது ஹச் ப்ளஸ் கொடுக்குறாங்க, அந்த ஆசிட் ஹச் ப்ளஸ் கொடுத்ததுக்கப்புறம் இது பேஸாக மாறும், இது வந்து பேஸ் ஒன். இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம், இது ஹச் ப்ளஸ் வாங்குறதுனால காரம், ஹச் ப்ளஸ் வாங்கினதுக்கப்புறம் இது எதாக மாறும், அமிலமாக மாறும். இது வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஆசிட் ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ ஆசிட் ஒன் பேஸ் ஒன் பேஸ் டூ ஆசிட் டூ, இந்த ஈக்குலிபிரியம் எழுதியிருக்கிறோம். இப்போ இதுக்கு இந்த ஈக்குலிபிரியத்துக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சமநிலை மாறிலி எழுத போகிறோம் அல்லது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எழுத போகிறோம். முதல்ல ப்ராடக்ட் சைடில் என்ன இருக்குது, ஹச்ரி ஓ ப்ளஸ் ஏ மைனஸ் கே அப்படி எழுதணும். ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷனையும் ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் டிவைட் பண்ணணும். ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்குது, ஹச்ரி ஓ ப்ளஸ் ஏ மைனஸ் வினை விளைபொருள் ஹச்ரி ஓ ப்ளஸ் ஏ மைனஸ் இருக்குது, ரெண்டுடைய கான்சன்ட்ரேஷனை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ரியாக்டன்ஸ் வினை படுபொருள் என்ன இருக்குது, ஹச்ஏ ஹச் டூ ரெண்டுடைய கான்சன்ட்ரேஷனை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் வினை விளைபொருள் பை வினை படுபொருள். இப்போ வந்து ஆல்வேஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் ரிமைன்ஸ் தி கான்ஸ்டன்ட். நீரினுடைய செறிவு வந்து எப்பயும் எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு மாறிலியாக எடுத்துக்கணும். ஏற்கனவே கே என்னது ஒரு கான்ஸ்டன்ட், ஹச் டூஓ ஒரு கான்ஸ்டன்ட், இதை எங்கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் வில் பி அனதர் கான்ஸ்டன்ட். இந்த ஹச் டூத்துக்கு இங்கே போட்டோம்னா கே ஒரு கான்ஸ்டன்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் அதுவும் கான்ஸ்டன்ட், ரெண்டு இடத்துக்கு கே ஏன்னு போகிறோம். ஸோ கேஏ கொண்டு ஹச் டூஓ ப்ளஸ் இன்டி ஏ மைனஸ் பை ஹச்ஏ எடுத்துருப்போம். இந்த கேஏ ஒரு அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் அல்லது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், பெரிய மாறிலி அல்லது அயனியாதல் மாறிலி சொல்லி சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கேஏ வேல்யூ பார்க்கும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மாதிரி ஸ்ட்ராங்கான ஆசிட்டாக இருந்தால் அதுக்கு கே வேல்யூ எவ்வளோ இருக்கு, டூ இன்ட்டு டென் பவர் சிக்ஸ்ன்னு இருக்கு. அசிடிக் ஆசிட் வந்து எவ்வளோ இருக்கும், ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் இருக்கு. அப்போ இந்த கேயை வந்து நம்ம எந்தனுடைய ஸ்கேலாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, கே வேல்யூ அதிகமாக அதிகமாக அமிலத்தன்மை வந்து அதிகமாகும், கேஏ வேல்யூ குறைய குறைய அமிலத்தன்மை வந்து குறையும். அஸ் தி வேல்யூ ஆஃப் கேஏ இன்க்ரீசஸ் அசிடிக் நேச்சர் இன்க்ரீசஸ், எஸ் வேல்யூ ஆஃப் கேஏ டிக்ரீசஸ் அசிடிக் நேச்சர் டிக்ரீசஸ். அதனால் கேஏ வந்து எதாக எடுத்துக்கிற போகிறோம்னா ஒரு அமிலத்தினுடைய வலிமையை அளப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு அளவாக பயன்படுத்த ஸ்கேலாக பயன்படுத்த போகிறோம். இஃப் தி வேல்யூ ஆஃப் கேஏஸ் கிரேட்டர் தேன் டென், கேஏ மதிப்பு வந்து பத்தை விட அதிகமாக இருந்தால் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட்னு சொல்லி சொல்லியிருக்கோம், வலிமை மிகுந்த அமிலம்னு சொல்லியிருக்கோம். இஃப் தி வேல்யூஸ் லெஸ் தேன் ஒன், அது வந்து ரொம்ப வலிமையை குறைந்த அமிலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். ஸோ கேஏ வந்து கிரேட்டர் தேன் டென்னா ஸ்ட்ராங், லெஸ் தேன் ஒன்னா வீக், வலிமை குறைந்த அமிலம், இது வந்து வலிமை மிகுந்த அமிலம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன எடுத்துருக்கோம்னா, ஜென்ரலாக ஹச்ஏன் எழுதுறதுக்கு போல் ஹச்சிஎல் எடுத்துருக்கிறோம். ஹச்சிஎல் ப்ளஸ் வாட்டர் போடும்போது வழக்கம் போல் இது ப்ரோட்டானை கொடுக்குது,
இந்த புரோட்டானை வாங்கி இதே தான் வாட்டர் எப்படி மாறிடுச்சு, H3O ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. புரோட்டானை கொடுத்ததுக்கப்புறம் எதாவது மாறிடுச்சு, சிஎல் மைனஸாக மாறிடுச்சு. இது ஆசிட், இது வந்து காஞ்சிகேட் பேஸ், இணை காரம். அமிலம் ஒரு புரோட்டானை வழங்கிய பின்பு காரமாக மாறுது, இது வந்து இணை காரம். ஸோ காஞ்சிகேட் பேஸ், இந்த காஞ்சிகேட் பேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும், இட் ஷுட் பி ஏபிள் டு அக்செப்ட் ஏ ஹச் ப்ளஸ். இது வந்து ஒரு ஹச் ப்ளஸ் இணையை வாங்கக்கூடிய சூழலில் இருக்கணும். பட் இந்த கேஸில் த ஈக்குலிபிரியம் இஸ் ஆல்மோஸ்ட் ஷிஃப்டட் டு த ரைட், சமநிலை மாறி கிட்டத்தட்ட 100% எந்த பக்கம் வந்துருச்சுன்னா வலது பக்கம் வந்துருச்சு. ரியாக்ஷன் என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட் ஆனது மாதிரி சமம், ஆனதுக்கு சமம். சப்போஸ் இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆனால் எகைன் தி ப்ராடக்ட் வில் கிவ் ரியாக்டர். நீங்கள் என்ன சொல்லியிருக்கோம், மாதிரி ஸ்ட்ராங் ஆசிட் யூஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் எந்த பக்கம் போயிடுச்சு, ரைட் சைடு போயிடுச்சு, 100% வினை முடிஞ்சதுனால. இப்போ இதனால் என்ன செய்ய முடியாதுன்னா, இட் வில் நாட் ஏபிள் டு கெட் அ ஹச் ப்ளஸ் அயன் அந்த பேக்வர்ட் ரியாக்ஷன் இல்லை டாக்டர். அது வந்து ஹச் ப்ளஸ் அயனை வாங்கி பின்னோக்குனை வந்து நடக்காத ரியாக்ஷன் இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும். அதனால் வந்து வலிமை மிகுந்த அமிலம் எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவிலிபிரியம் வந்து நான் ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகி முடிஞ்சிடும். வலிமை குறைந்த அமிலங்களுக்கு மட்டும்தான் ஈக்குவிலிபிரியம் கண்டினியூஸாக இருக்கும். தென் அயனிக் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர், நீர் அயனி ஆகுது. வாட்டருக்கு வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, அயனைஸ் ஆகுது. ஒரு பொருளை நீரில் கரைக்கும் போது அந்த பொருள் வந்து அமிலமோ காரமோ அயனி ஆகுது. பட் வாட்டர் இட் செல்ஃப் வில் அயனைஸ், நீரே அது அயனியாகக்கூடிய தன்மையாக இருக்குது. தட் இஸ் கால்ட் செல்ஃப் அயனைசேஷன், சுய அயனியாக்கம்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். ரெண்டு வாட்டர் மாலிகள் எடுத்துருக்கிறோம், இந்த வாட்டர் மாலிகள் வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்னா, இந்த ஹச் ப்ளஸ் ஓஹச் மைனஸ் பிரிச்சுக்கலாம். ஹச் ப்ளஸ் ஓஹச் மைனஸ், இந்த ஹச் ப்ளஸ் இங்கே போகும்போது இந்த H2O ஹச் ப்ளஸ் வந்து H3O ப்ளஸ் ஆக மாறும். இந்த வாட்டர் வந்து ஹச் ப்ளஸ் லூஸ் பண்ணதுக்கப்புறம் எதாக மாறும், ஓஹச் மைனஸாக மாறும். ஸோ இது ஆசிட், இது வந்து காஞ்சிகேட் பேஸ், இது அமிலம், இது வந்து இணை காரம். இந்த H2O ஹச் ப்ளஸ்ஸை வாங்குறதுனால இது வந்து காரம், இதனால் வரக்கூடிய இந்த அமிலம் வந்து இணை அமிலம், காஞ்சிகேட் ஆசிட். இப்போ இதுக்கு வந்து ஈக்குவிலிபிரியம் எழுத போகிறோம். கே ஈக்குவல் டு ப்ராடக்ட்னாது H3O ப்ளஸ் ஓஹச் மைனஸ், ரெண்டுடைய கான்சன்ட்ரேஷனையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரியாக்டன்ட்னாது H2O H2O, ரெண்டு H2O இருக்கிறதுல H2O ஸ்கொயர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம், நம்ம வந்து H2O உடைய கான்சன்ட்ரேஷன் இஸ் ஏ கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து ஒரு மாறிலியாக வச்சுக்கலாம். அப்போ வந்து கே ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட், ரெண்டு கொண்டு வந்துட்டோம்னா K H2O ஸ்கொயர் ரெண்டுமே கான்ஸ்டன்ட். அதை எப்படி வச்சுக்கோங்க, KW மென்ஷன் பண்ணுறோம். KW கொண்டு H3O ப்ளஸ் இன்ட்டு OH மைனஸ். இது என்ன சொன்னால் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் சொல்லியிருக்கு, நீரின் அயனி பெருக்கம் சொல்லியிருக்கேன். KW என்ன நேம்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், நீரின் அயனி பெருக்கம். தே சமார் இட் இஸ் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் ஹைட்ரோனியம் அயன் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஹைட்ராக்சைல் அயன் கான்சன்ட்ரேஷன். அதாவது ஹைட்ரோனியம் அயனி ஹைட்ராக்சைல் அயனி இவைகளின் செறிவுகளின் பெருக்கல் பண்ணலுக்கு பேர் தான் KW. அப்போ KW நீரின் அயனி பெருக்கம் என்பது ஹைட்ரோனியம் அயனி ஹைட்ராக்சைல் அயனி இவைகளின் செறிவுகளின் பெருக்கல் பலனாகும். இது ஒரு மாறலியாகும். அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஹைட்ரோனியம் அயன் அண்ட் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஹைட்ராக்சைல் அயன் 298 கெல்வின், அதாவது 25 டிகிரி செல்சியஸில் பார்க்கும்போது இந்த H3O ப்ளஸ் அயானோ OH மைனஸ் அயானோ ஒரு நியூட்ரல் சொல்யூஷன், நடுநிலையான கரைசல் வந்து என்ன 10⁻⁷ ஆகும். இப்போ KW என்ன இருக்கும், இங்கே ஒரு 10⁻⁷, இங்கே ஒரு 10⁻⁷, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 10⁻⁴ அப்படின்னு வரும். கான்சன்ட்ரேஷன் தான் யூனிட் மோல் லிட்டர் பவர் மைனஸ் 1, ரெண்டு கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது மோல் ஸ்கொயர் லிட்டர் பவர் மைனஸ் 2 அல்லது மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் மைனஸ் 6. ஸோ இந்த KW வேல்யூ வந்து 298 கெல்வினில் 10⁻⁴ மோல் ஸ்கொயர் லிட்டர் பவர் மைனஸ் 2 அல்லது மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் மைனஸ் 6. இந்த டிசோசியேஷன் ரியாக்ஷன் அயனியாதல் வினை எல்லாமே பார்த்தோன்னா எண்டோதர்மிக் ரியாக்ஷன், எப்போ ஏற்புவனே. இப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் எல்லாமே டெம்பரேச்சர் கூட கூட அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குங்கிறதுனால டெம்பரேச்சர் கூட கூட இந்த டிசோசியேஷன் வந்து எப்படி நடக்கும்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும். டெம்பரேச்சர் கூட கூட இந்த டிசோசியேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால வேகமாக நடக்கிறதுனால அஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் KW வேல்யூ ஆல்சோ இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் டிகிரீஸ் ஆகும்போது KW குறைப்படும், வெப்பநிலை அதிகமாக அதிகமாக KW கூட வெப்பநிலை குறைய குறைய KW வந்து குறையும். இப்போ ஒரு அசிடிக் சொல்யூஷன் எடுத்துருக்குறோம், HCl எப்படி புரிஞ்சிருக்கும், H3O ப்ளஸ் ப்ளஸ் சிஎல் மைனஸ்ன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ சாதாரணமாக வந்து ஒரு வாட்டர் மட்டும் அயனைஸாக இருக்கும்போது H3O ப்ளஸ் OH மைனஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த HCl போடும்போது ஏற்கனவே வாட்டரில் இருக்கக்கூடிய H+ஓட எது வேறு கொடுத்துருக்கு, HCl வேறு கொடுத்துருக்கேன்னா இந்த H3O ப்ளஸ்ஸோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் HCl போடும்போது அந்த சொல்யூஷன் அசிட்டிக் ஆகும், அதில் எப்போ இருக்குன்னா H+ இஸ் கிரேட்டர் தன் OH மைனஸ். சாதாரண வாட்டரில் எது மட்டும் இருக்கும், H+ OH மைனஸ் மட்டும் இருந்திருக்கும். இப்போ HCl போடும்போது இந்த H3O ப்ளஸ்ஸோட அளவு என்ன செய்யுது, அதிகமாகும். அதனால் H+ இஸ் கிரேட்டர் தன் OH மைனஸ். இப்படி H+ வந்து OH மைனஸ் என்னோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் இது ஆசிட்,
மற அம்மோனியா ஹைட்ராக்சைடு எடுத்து பார்த்தோம்னா OH minus ion will be greater than H plus ion. அமில கரைசல்ல H plus ionனுடைய செறிவு OH விட அதிகமா இருக்கும். கார கரைசல்ல OH minus ionனுடைய செறிவு வந்து H plus ionனுடைய செறிவை விட அதிகமாக இருக்கும். இப்போ சில வேல்யூ சொல்லிருக்கோம். H plus is greater than 10 power minus 7 அந்த அசிடிக். அதுல எக்ஸாம்பிள் 10 power minus 6 5 குறைச்சிருக்கு பாக்கறோம். பவர் எங்க இருக்கு? மைனஸ்ல இருக்கு. அதனால H plus ionனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 10 power minus 6 5 4 3 இப்படி எல்லாம் தான் என்ன இருக்கும்னா அது வந்து அசிடிக்கா இருக்கும். அதே மாதிரி OH minus வந்து 10 power minus 7 காரணமா அதிகமா இது வந்து பேசிக்கா இருக்கும். இப்போ ரெண்டையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறவனா ஏதா ஒன்னு வச்சு படிக்க போறோம். H plus ion மட்டும் வச்சு படிக்க போறோம். H plus ion வந்து 10 power minus 7 அப்படி இருந்துச்சா நியூட்ரல். 10 power minus 6 5 4 3 இப்படி எல்லாம் தான் என்னது ஆசிட் அமில தன்மையோடது. 10 power minus 8 9 10 இப்படி எல்லாம் போனா பேசிக் நேச்சர் கார தன்மையோடது. சப்போஸ் OH minus ion கொடுத்துக்கறாங்க 10 power minus 8 மோலார் கொடுத்துட்டு இது ஆசிடா பேஸான்னு கேட்டாங்கனா ஃபர்ஸ்ட் இது H plus ion மாத்தி எப்படி H plus ion மாத்துறது? H plus ion ஐ OH minus ion மல்டிப்ளை பண்ணா 10 power minus 14. அப்ப OH minus ion 10 power minus 14 H plus ion என்ன ஆகும்? 10 power minus 6 ஆகும். திரும்ப சொல்றேன் H plus ion ஐ OH minus ion பெருக்கினா எவ்வளவு வரும்? 10 power minus 14. OH minus ion 10 power minus 8 னா H plus ion என்ன ஆகும்? 10 power minus 6. இப்ப H plus ion 10 power minus 6 னு பார்த்தோம். இப்ப இந்த ரேஞ்சில பாருங்க 10 power minus 6 னா என்ன இருக்கும்? ஆசிடா இருக்கும். இப்ப சப்போஸ் H plus ion வந்து 10 power minus 2 னு வச்சாங்க. அப்ப OH minus OH minus ion வந்து 10 power minus 2 னா H plus என்ன இருக்கும்? 10 power minus 12 ஆகும். அப்ப 10 power minus 12 இந்த ரேஞ்சில வந்துருது. அப்ப என்ன இருக்கும்? பேசிக்கா இருக்கும். அதனால H plus ion கான்சன்ட்ரேஷன் எடுத்தா அப்படியே ஸ்ட்ரைட்டா பார்த்தலாம். 10 power minus 7 நியூட்ரல் minus 6 minus 7 இந்த மாதிரி போச்சுனா ஆசிட் இந்த மாதிரி தான் பேஸ். OH minus ion கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எதா மாட்டேனா H plus ion மாத்திட்டு அப்புறம் இந்த ரேஞ்சில பார்க்கணும். அப்ப இந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்கோம்? 10 power minus 6 வரனால ஆசிட், இந்த கேஸ்ல 10 power minus 12 வரனால வந்து பேசிக் இருக்கும். புக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. H3O+ அயனோட கான்சன்ட்ரேஷன் 2 into 10 power minus 3 மோலார். OH- அயனோட கான்சன்ட்ரேஷன் என்ன? ஐடென்டிஃபை தி நேச்சர் ஆஃப் தி சொல்யூஷன். கரைசல் தன்மையானு கேட்டிருக்காங்க. யோசிக்க வேண்டியதே கிடையாது. இந்த OH- அயன் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சம் போட்டுருக்கோம். ஐடென்டிஃபை தி நேச்சர் ஆஃப் தி சொல்யூஷன். கரைசலின் தன்மையானு பார்க்கறதுக்கு சம்மே போட மாட்டேங்கிறது. ஏன்னா 10 power minus 3 நம்ம ரேஞ்ச் என்ன பண்ண 10 power minus 6 10 power minus 5 4 3 2 இப்படி எல்லாம் வந்து என்ன அசிடிக். இப்போ H plus ion வந்து எவ்வளோ இருக்கு? 10 power minus 3 ரேஞ்சில் இருக்கனால இது பார்த்தோன்னா என்ன சொல்லிடலாம்? இட் இஸ் அசிடிக் இன் நேச்சர். இது வந்து அமிலத்தன்மையுடைய சொல்லிடலாம். OH minus ion கான்சன்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? KW பண்ணு H3O plus into OH minus ion அதோட வேல்யூ வந்து 10 power minus 14. OH minus வேணும். இப்போ எது கீழே கொண்டு வந்துடணும்? H3O plus கீழே கொண்டு வந்துடணும். கேடபிள்யூட வேல்யூ எவ்வளோ? 10 power minus 14. H3O plus புக்கில் கணக்கில் கொடுத்துருக்காங்க 2 இன்ட்டு 10 power minus 3. இந்த 2 1 பை 2ங்கிறது என்ன? 0.5. இது மேலே கொண்டு போனோம்னா மைனஸ் 3 ப்ளஸ் ஐயன் 10 power minus 11 அல்லது 5 இன்ட்டு 10 power minus 12 மோலார். இது வந்து OH minus ஐயனுடைய கான்சன்ட்ரேஷன். Thank you so much.